தமிழ்ல பொறுத்த வரைக்கும் நிறைய சீல்ஸ் இருந்தாலும் ஒரு சில சீல்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட சீல்களில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இதானே நான் பொன்வசந்தம் சீலும் ஒன்று. இந்த சீரியலுக்கு இப்போ மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைச்சிருக்குது. இந்த நிலையில் இந்த சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா, ஓப்பனிங்லேயே சுரேந்தர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு. சூர்யா அடிச்ச அடியில் அவர் கை உடஞ்சு போச்சு. என்ன சார் கீழே வந்து அடிபிடிச்சுனீங்க, ஆனால் யார்ட்டையும் நல்லா அடி வாங்கின மாதிரி இருக்குது. இல்லை நான் கீழே தான் விழுந்தேன்னு. கீழே வந்த கைக்கும் அடி வாங்கி உடஞ்ச கைக்கு வித்தியாசம் தெரியாதா, உங்களுக்குலாம் கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும், நீங்க எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி உட்காந்துருக்கும் போது அவங்க ஆளுங்க வராங்க. பாஸ் எப்படி பாஸ் இருக்கணும்னே, ஏன்டா நேற்று அவன் அடிக்கும் போது சும்மா தான் நின்றுருந்தீங்க, என்னடா பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாஸ் இப்போ அவன் ஃபாலோ பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அதுக்கு என்ன சொல்றான்னா, பாஸ் அதோட முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், ஊருக்கு ஒதுக்குறமோ ஒரு கோயிலில் அணு ஒரு வயசான பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க, கூட செக்யூரிட்டி யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனேயே அப்போ நல்ல விஷயம் சொல்லியிருக்கு, அப்போ அவள் கடத்திடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு போகும்போது சார் ரெஸ்ட் எடுக்கலன்னு கேட்டனா அதோட முக்கியமான வேலை வந்துச்சுன்னு போறாங்க. அதுக்கப்புறமா உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற, அதாவது நைட்டு கோயிலுக்கு உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த பாட்டியை வந்துகிட்ட, அனுமா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறியே, உன் குடும்பத்தை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் தன்னோட குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாங்க. தன்னோட அப்பா எப்படிப்பட்டவர், தன்னோட அம்மா எப்படிப்பட்டவர், எந்த மாதிரி சூழ்நிலை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதுக்கு முதல்ல லவ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அதுக்காக வச்ச டெஸ்ட்னு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் டக்குன்னு மான்சி இருக்கிறத காட்டுறாங்க. மான்சிக்கு என்னன்னா அந்த 100 கோடி ரூபாய் இடத்த கேட்கறது தான். நீ உடனே 100 கோடி ரூபாய் கேட்கிறே, எப்படி மான்சி உன்னால மட்டும் முடியல அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப எனக்குன்னு வந்து வேணாம் சந்திரா அப்படின்றாங்க. கிபார் எல்லாம் ஓகே தான், ஆனா அந்த இடத்துல வில்லங்க இருக்கு, அது வேண்டான்னு சொன்னாங்கன்னா விட்டுற வேண்டியதானே ஒன்னு, அதெல்லாம் முடியாது, எனக்கு அந்த இடம் தான் வேணுன்றாங்க. மீரா அட்வைஸ் பண்ணப்போ மீராவையும் அசிங்கமா திட்டி விட்டுறாங்க. அதை கேட்டுட்டு இந்த பக்கம் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க சூர்யாவோட அம்மா. அதுக்கப்புறமா கிபார் மாஞ்சி பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்றாங்க. சந்திராவுக்கு சரியான கோவம், ஸோ அதனால அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறதும் தெரியல. அப்புறம் அவங்க அம்மா வந்து வெடிச்சந்திரா இதெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிடுறாங்க. பாருங்கம்மா எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, புரியாம இவ பாட்டு கொண்டு பேசிக்கிட்டு இருக்கா, இப்போ இதனால எவ்வளவு பெரிய இஷ்யூ வரப்போகுதுங்கிறத அவருக்கு புரியுதா இல்லையங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி இது முடிய இந்த பக்கம் பயங்கரமா பாராட்டி பேசுறாங்க. என்னதான் இருந்தாலும் சூர்யா சார் தான் எனக்கு அதுலேயே கிரேட்டு, ஏன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துமே என்னை எதுலையுமே விட்டு கொடுத்தது கிடையாது, எனக்காக எங்கள் வீட்டில் அவ்வளோ வேலைகள் பண்ணார், இப்போ கூட என்னால் அவர் உயிருக்கு ஆபத்துன்னு இருக்கு, ஸோ அதை கூட அவர் தாங்கிக்கிட்டு எனக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா விஷயங்களையும் பண்ணுறாரு, அவர் ரொம்பவே கிரேட்டு. கூடவே அவரோட ஃப்ரெண்ட் ரஞ்சித்தும் கிரேட்டுன்னு, நானும் கிரேட் இல்லை சிஸ்டர், சூர்யாவும் நீங்களும் தான் ரொம்ப கிரேட்டு, ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த பண்ணும்போது எந்த யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. ஏன் என் ஒய்ஃப்னாலே எனக்கு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எனக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும். ஆனால் சூர்யா ரொம்பவே சந்தோஷமா இதை ஏத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மென்டாலிட்டி யாருக்கு வராது அப்படின்னு சொன்ன உடனே சுரேந்தர் அங்கிருந்து வந்து வாயை பூத்திட்டு கட்டையால் அடிக்கிறாரு. அப்போ சூர்யாவுக்கு முழிப்பு வந்துருது. ஸோ ஏதோ தப்பா நடக்க போகுதுங்கிறது சூர்யாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இங்கிருந்து மிரட்டி வெளியே அந்த பாட்டி மோடி வரும்போது அவங்கள அடிச்சு கே தெளிடுறாங்க. அதுக்கப்புறம் அணு வந்து நிற்கும் போது அணுக்கழுத்தை கத்தியை வச்சு, கிபார் நீ போகவே இல்லையா, உனக்கு என்னதான் வேணும்னு, உன்னைத்தான் கடத்திட்டு போக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கடத்திட்டு போக வந்துட்டு சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க வரவே இல்லை. இப்போ நீ வரலாம் உங்களை குத்தி கொண்டுடுவேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அணு பயந்து பயந்து போக சூர்யா பயத்துல பதட்டத்தோட வேகமா பங்கஜ் தேடி வராரு. பங்கஜ் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது, டே பங்கஜ் அணுக்கு ஏதோ பிரச்சனையாச்சு போலரா, எனக்கு டக்குனு முழிப்பு வந்துருச்சு, நீ என்ன பண்றனே ஆளுங்க வச்சு செக் பண்ணி போற அப்படிங்கிறாங்க. அப்போ போன் அடிக்கலாம்னு சொல்லி போன் அடிக்கும் போது போன் எடுக்கவே மாட்டேங்கிறாட, ரொம்பவும் சகடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு நீ எதுவும் கவலைப்படாத, நான் ஆளுங்களை வச்சு செக் பண்றேன், நானும் கூட போய் செக் பண்ணி பாக்குறேன், நீ எதுவும் யோசிக்காத அப்படின்றாங்க. ஆனா சூர்யா தொடர்ந்து போன் பண்றாரு, ஆள் போன் எடுக்கவே இல்லை. அப்படி எபிசோடு முடிஞ்சு போச்சு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.